வணக்கம். மற்றொரு உண்மை நல சடைகள் சிகிச்சைகள் சந்திக்கின்றோம். கத்திக்கு மேல் பயணிக்கும் ரணிலுக்கு காத்திருக்கும் வேட்டு, சுதந்திர தினத்தில் காத்திருக்கும் பாரிய நெருக்கடி, இவைகள் தொடர்பில் தான் ஆராய்கின்றது இன்றைய உண்மை நலசன் நிகழ்ச்சி. சுதந்திர தின எழுச்சிக்கு தயாராகின்றது தென்னிலங்கை தேசம். பிரித்தானியாவிடம் சிக்கி தவிர்த்த ஸ்ரீலங்காவை போராடி மீட்டனர் இலங்கையர்கள். இந்த மீட்பு பணியில் சிங்களவர் தமிழர் என்ற வேறுபாடுகளின்றி போராடினர். இப்போது நாட்டுக்கு தீர்வு கோரி போராட வேண்டிய சூழ்நிலையில் வாழ்கின்றோம். சிங்கள மக்களே சிங்களவர்களுக்கு எதிராக போர்க்கொடி தூக்கி விட்டனர். அரசியல் செய்ய இப்படி போராடுகின்றனர் என விமர்சனங்கள் எழலாம். அது உண்மையாக இருந்தால் கூட நீதி நியாயம் அதிகாரங்களை பெற போராட்டம் நடத்த வேண்டிய தேவைப்பாடு உள்ளது என்பதுதான் நிதர்சனம். அந்த வகையில் எதிரணிகள் பல அறிக்கைகளை விட்டுள்ளனர். ஏன் தேர்தலை நடத்துங்கள் என்ற கோரிக்கையை ரணில் அரசாங்கம் ஏற்காவிட்டால் போராட்டம் வெடிக்கும் என்பதை பல எதிரணிகள் கூறியும் எச்சரித்தும் வருகின்றனர். பிரதான எதிர்க்கட்சி எம்பி சரத் பொன்சேகா எச்சரித்துள்ளார். 43ஆம் படைகணியின் தலைவர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு எச்சரித்துள்ளார். உத்தரலங்கா சபகாயுவின் தலைவர் விமல் வீரவங்ச எச்சரித்துள்ளார். சுதந்திர மக்கள் சபை அமைப்பாளர்களில் ஒருவரான ஜிஎல்பி ரீஸ் நீதிமன்றம் நாடப்போவதாக எச்சரித்துள்ளார். அந்த வகையில் தான் ஜேவிபியும் எச்சரித்துள்ளது. மார்ச் மாதம் 9ஆம் தேதி உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தாவிட்டால் அரசாங்கத்திற்கு எதிரான மக்கள் போராட்டம் தீவிரமடையும். தேர்தலை பிற்போடும் சூழ்ச்சியை திரைமறைவில் இருந்து முன்னெடுப்பதை விடுத்து ஜனாதிபதி தான் தேர்தலுக்கு தயாரில்லை என்பதை மக்களுக்கு பகிரங்கமாக அறிவிக்க வேண்டும் என கோரியுள்ளார் அனுரகுமார திசாநாயக்க. பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண மக்கள் ஆதரவு அத்தியாவசியமாகும். மக்களின் ஆதரவு இல்லாமல் அரசாங்கத்தை சிறந்த முறையில் நிர்வகிக்க முடியாது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கத்திற்கு மக்கள் ஆணை கிடைக்காது. ஆகவே அவர் எடுக்கும் தீர்மானங்களுக்கு நாட்டு மக்கள் ஒருபோதும் ஒத்துழைப்பு வழங்கப் போவதில்லை. தேர்தல் ஊடாகவே மக்கள் தமது அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்த முடியும். ராஜபக்சர்களின் பலவீனமான நிர்வாகத்திற்கு எதிராக மக்கள் போராட்டத்தின் ஊடாக தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினார்கள். பொது தேர்தலில் மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்கே பொதுஜன பெருமனவின் ஆதரவுடன் ஜனாதிபதியாக தேர்வு செய்யப்பட்டார். பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதாக குறிப்பிட்டுக் கொண்டு ஆட்சிக்கு வந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே நடுத்தர மக்களை வரி விதிப்பால் நெருக்கடிக்கு உள்ளாக்கி ராஜபக்சர்களை அருமையாக பாதுகாத்துள்ளார். இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்த இடமளிக்க வேண்டும். உள்ளாட்சி மன்ற தேர்தலை பிற்போட ஜனாதிபதி செய்த சூழ்ச்சி ஏதும் கிடையாது. அனைத்து தடைகளையும் மீறி தேர்தலுக்கு தற்போது திகதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஆணைக்குழு உறுப்பினர் விவகாரத்தில் புது பிரச்சனை தோற்றம் பெற்றுள்ளது. தேர்தலை நடத்த தோற்றம் பெறும் அனைத்து நெருக்கடிகளுக்கு பின்னணியில் ஜனாதிபதிக்கு உள்ளார் எனவும் சுட்டிக்காட்டினார் அனுர. மறுபக்கத்தில் மற்றொரு நெருக்கடி கொடுக்க தயாராகின்றது தமிழ் மற்றும் சிங்கள தரப்பு. இலங்கையின் 75ஆவது சுதந்திர தினத்தை கரிநாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாணம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழக மாணவர்கள் இணைந்து எழுச்சி போராட்டம் ஒன்றை நடத்த திட்டமிட்டுள்ளனர். கடந்த பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டு வரி மக்கள் எழுச்சி போராட்டத்தின் பின்னர் மீண்டும் வடகிழக்கு தாயக மக்கள் தங்களின் சுதந்திர தாக்கத்தை இலங்கைக்கும் சர்வதேசத்திற்கும் வெளிப்படுத்தும் போராட்டமாக இது அமையும் என்ற விடயத்தினை தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பிப்ரவரி 4ஆம் தேதி ஆரம்பிக்கப்படவுள்ள இலங்கையின் சுதந்திர தினத்திற்கு எதிரான போராட்டத்தில் பெருமளவான மக்கள் திரண்டு வந்து ஆதரவு வழங்குவார்கள் என்று நம்பப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் ஆரம்பிக்கும் இப்போராட்டமானது கிழக்கில் மட்டக்களப்பு வரை நகரும். இப்போராட்டத்திற்கு தமிழர் தாயகத்தில் இருக்கும் மாணவர் சமூகங்கள், சிவில் சமூக அமைப்புகள், மத பெரியார்கள், தமிழ் தேசிய கட்சிகள், ஊடகவியலாளர்கள், புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் என அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தை மாபெரும் மக்கள் எழுச்சி கொண்ட ஜனநாயக எழுச்சி போராட்டமாக மாற்ற வேண்டும். இதற்காக வடகிழக்குள் உள்ள அனைவரும் இணைந்து தமிழர்களின் சுதந்திரத்திற்காக மீண்டும் ஒன்றுபடுமாறு அழைப்பு விடுத்துள்ளனர் பல்கலைக்கழக மாணவர்கள். இதற்கு வலுசேர்க்கு முகமாக சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களும் தமிழ் இளைஞர்களும் இணைந்து சுவரொட்டிகளை ஒட்டி ஆக்கிரமிப்புக்கு எதிரான போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றனர். இராணுவ புலனாய்வாளர்களின் அச்சுறுத்தலுக்கு மத்தியிலும் காவல்துறை கெடுபிடிகளுக்கு மத்தியிலும் இதற்கான வேலைகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே நேரம் சாணக்கியனும் எச்சரித்துள்ளார். மறுபக்கத்தில் கிரினிகாவும் கருப்பு
கருப்பு கொடி கட்டி போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார். மறுபக்கத்தில் ஈழத் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்கு ஆதரவு அளிக்குமாறு இலங்கையில் நிலவும் அரசியல் பிரச்சினைக்கு நிரந்தரமாக தீர்வு காண தமிழர்களுக்கு சுதந்திரத்திற்கான வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஆறு முக்கிய தமிழ் அமெரிக்க அமைப்புகள் கூட்டாக அமெரிக்க காங்கிரஸ் தலைவர்களுக்கு இந்த வாரம் கடிதம் அனுப்பியுள்ளனர். உலக தமிழ் அமைப்பு கூட்டமைப்பு, வட அமெரிக்க தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு, இலங்கை தமிழ்ச் சங்கம், இலங்கையில் சமத்துவம் மற்றும் நிவாரணத்திற்கான மக்கள், ஒருங்கிணைந்த தமிழ் அமெரிக்கர்கள், அரசியல் நடவடிக்கை குழு மற்றும் உலக தமிழர் அமைப்பு ஆகியவை இணைந்து எழுதிய கடிதம் 118வது அமெரிக்க காங்கிரசுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அந்த கடிதத்தில் இலங்கை தீவு முறையற்ற முறையில் காலனித்துவ நீக்கம் செய்த பிரித்தானியாவிடமிருந்து தீவு சுதந்திரம் அடைந்து அடுத்த மாதம் 75 ஆண்டுகள் நிறைவடைந்தமை சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மேலும் ஈழத் தமிழர்களின் சுயநிர்ணய உரிமைக்கான சர்வதேச சட்டங்களை நடைமுறைப்படுத்த உதவுமாறு அமெரிக்காவை வலியுறுத்தியுள்ளனர். சுதந்திரத்திற்கான வாக்கெடுப்புக்கு அழைப்பு விடுக்கும் ஆறு முக்கிய தமிழ் அமெரிக்க அமைப்புகளின் கூட்டு கடிதம் ஈழத் தமிழர்களின் அரசியல் உரிமைக்கான ஒரு முக்கிய திருப்பு முனையாக இருக்கும். இது தமிழ் இனப்படுகொலை மீண்டும் நிகழாமல் இருப்பதை உறுதி செய்யும் என கூறியுள்ளனர். ஒருங்கிணைந்த தமிழ் அமெரிக்கர்கள் அரசியல் நடவடிக்கை குழுவின் துணைத் தலைவர் மற்றும் பொருளாளர் கலாநிதி முருகையா முரளிதரன் தமிழர்களுக்கு நீதி வழங்குவதன் மூலமும் அவர்களின் இறையாண்மையை திரும்ப கொடுப்பதன் மூலமும் மட்டுமே பிராந்தியத்தில் அமைதி மற்றும் திடநிலையை நிலைநாட்ட முடியும். நிரந்தர தீர்வு முக்கியமானது. சுதந்திரத்திற்கான வாக்கெடுப்பு என்பது ஜனநாயக அமைதியான மற்றும் சரியான அணுகுமுறை சரியானதை செய்ய அமெரிக்க தலைமை எடுக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்று முருகையா முரளிதரன் கூறினார். பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் ரணில் ஜனாதிபதி ஆகியமை தலையில் முட்கிரீடத்தை வைப்பது என்ற கருத்துக்கள் பரவலாக்கின. ஆனால் இனப்பிரச்சினை தீர்வு விடயத்தில் ரணில் அடித்து வைத்தமையே பாரிய நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது ரணில் தீட்டப்பட்ட கத்தி மேல் நடக்க தொடங்கிவிட்டால் சறுக்கினால் என்ன நடக்கும் என்பதும் உங்களுக்கு நன்கு தெரியும். என்னதான் நடக்க போகின்றது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மற்றும் ஒரு உண்மை நடசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.